Hi friends, welcome back to our channel. In this video, hair growth is a hair gel. We will see how to do it. For that, I have 6-7 sembathy and 4-5-6 sembathy 2. We will add 2 spoons of flexi. This is not the department store. We will 1 spoon of vendor seed. We will see how to prepare this gel. இப்ப ஒரு கடாயில 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இதுல நாம எடுத்து வச்சிருக்க வெந்தயம், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். செம்பருத்தி இலையும் பூவும் நம்ம ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹேரை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். ப்ரீமச்சூர் கிரேயிங்லாம் ஆகாமல் இதை வந்து பார்த்துக்கும். நம்ம ஹேரை நல்லா திக்கன் அண்ட் வால்யூம் ஆட் பண்ணும். இது டேண்ட்ரஃபையும் நல்லா ட்ரீட் பண்ணும். வெந்தயம் வந்துட்டு நம்ம ஹேரை நல்லா கண்டிஷனர் பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தன் ஆக்குறதுக்கும் ரூட்லேருந்து நல்லா வளர்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இலையில் இருக்க பூவில் இருக்க எசன்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா தண்ணிக்குள்ளே இறங்கிடுச்சு. இது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் அந்த தண்ணி வந்துட்டு சிந்தி இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க ஃப்ளெக்ஸீட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணணும். இந்த ஃப்ளெக்ஸீட்ஸையும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விடுங்க. ஃப்ளெக்ஸீட்ஸில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஈ சத்து வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் இது வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது. இது வந்துட்டு நம்ம ஸ்கேப்பில் இருக்க ரேடிக்கல் டேமேஜெல்லாம் ரிடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் அதில் ஹேரில் இருக்க நியூட்ரிஷன்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட நம்ம ஹெட்டில் இருக்க பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாம் இதை நல்லாவே ப்ரமோட் பண்ணும். அதனால் இது வந்துட்டு ஹேர் க்ரோத்து வந்துட்டு ஒரு நல்ல ஃபாஸ்ட்டான ப்ராசஸ்ஸாக நடக்கும். தண்ணி வந்துட்டு ரொம்ப ஹேர் பிரேக்கிங் எல்லாம் வந்து நல்லா ஸ்லோ டவுன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஃப்ளெக்ஸீஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோம்? ஃப்ளெக்ஸீஸ் ஆட் பண்ணும்போது அந்த ஜெல் கன்சிஸ்டன்சி வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் அதோட நம்ம ஃப்ளெக்ஸீஸில் வந்துட்டு நிறைய ஹேருக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், இல்லை அவுட்டர்லேயே நம்ம அப்ளை பண்ணலாம். இது நல்லா கொதிச்சு இந்த ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு மாதிரி வந்துடும். லிக்விட் ஜெல்லாக தான் இருக்கும். அது சூடாக இருக்கும் போதே நல்லா ஒரு ஸ்டீல் ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆறிடுச்சுன்னா அது இன்னும் நல்லா ஜெல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதை நான் ஒரு பிளாஸ்டிக் ஜார்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி நைட் இதை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா க்ளோம் கோம் பண்ணிவிட்டு உடன்ஸ் கோம் வச்சுட்டு நல்லா கோம் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தலை குடிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜெல்லை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்ஸீஸ் வந்துட்டு நம்ம ஹேரை நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறத விட நம்ம ஹேரை நல்லா ஸ்மூத்தனும் பண்ணும்.